இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம டூ அண்ட் டஸ் பயன்படுத்தி அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் வாக்கியங்களை பயன்படுத்தி எப்படி ஆங்கிலத்திலே பேசுவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் அவங்க சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். வீட்டில் அவர்கள் சமைக்கின்றார்களா? டெய்லி அவங்க சமைக்கிறாங்களா? தினமும் அவர்கள் வீட்டில் சமைக்கிறார்களா? தினமும் அவர்கள் வீட்டில் சமைக்கிறார்களா? தினமும் செய்யக்கூடிய விஷயம், அதுக்காக தான் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணுறீங்க. அப்போ டேஷ் தே குக் எவ்ரிடே, தினமும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிடே, தினமும் குக் சமைக்கிறார்களா? அவர்கள் அவர்கள் தினமும் சமைக்கிறார்களா? இங்கே என்ன போடுவீங்க? டூ ஆர் டஸ்? டூ வருமா டஸ் வருமா? ரொம்ப யோசனை பண்ணுறது மாதிரி தெரியுது. டூ, டூ தே குக் எவ்ரிடே, டூ தே குக் எவ்ரிடே. ஐ, வி, யூ, தே, அப்புறம் ப்ளூரல் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டூ தான் வரும். டூ தே குக் எவ்ரிடே, தினமும் அவங்க வீட்டில் சமைக்கிறாங்களா? டூ தே குக் எவ்ரிடே, டூ தே குக் எவ்ரிடே, டூ தே குக் எவ்ரிடே. இப்போ வீட்டில் டெய்லி சமையல் நடக்குதா இல்லையா? டெய்லி சமைக்கிறாங்களா? டூ தே குக் எவ்ரிடே. டஸ் தே குக் எவ்ரிடே சொல்லக்கூடாது. ஏன் சார் நீங்கள் டஸ்ஸு போட மாட்டேங்கிறீங்க? எனக்கு டஸ்ஸு தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எல்லாத்துக்குமே டஸ்ஸு தான் சார் போடுவேன் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. ஹீ ஷீ இட்டு வந்ததுனால தான் நீங்கள் டஸ் யூஸ் பண்ணும். இங்கே தே வந்ததுனால உங்களுக்கு டூ தான் நீங்கள் யூஸ் பண்ணும். ஐ, வி, யூ, தே, எது வந்தாலும் நீங்கள் டூ தான் யூஸ் பண்ணும். டூ தே குக் எவ்ரிடே. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? அவள் சென்னையில் வசிக்கிறாளா? அவள் சென்னையில் யாருக்கா கேட்குறீங்கள? அவள் சென்னையில் யாருக்கா? அவள் சென்னையிலையா வசிக்கிறா? எப்படி கேட்பீங்க அதை இங்கிலீஷில்? ஷீ லிவ் இன் சென்னை. டூ வருமா டஸ் வருமா? ஹீ ஷீட் வந்ததுனால என்ன வந்துடும்? டஸ் வந்துடும். டஸ் ஷீ லிவ் இன் சென்னை? டஸ் ஷீ லிவ் இன் சென்னை? டஸ் ஷீ லிவ் இன் பாம்பே, மும்பை? டஸ் ஷீ லிவ் இன் கல்கத்தா? டஸ் ஷீ லிவ் இன் காஞ்சிபுரம்? டஸ் ஷீ லிவ் இன் சென்னை? டஸ் ஷீ லிவ் இன் சென்னை. அவள் சென்னையில் வசிக்கிறாளா? இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கிறது, ரெகுலராக அவங்க சென்னையிலேயே தான் இருக்காங்களா அப்படின்னு அவங்கள வந்து நீங்கள் அவங்களுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். டஸ் ஷீ லிவ் இன் சென்னை?
Does she live in Chennai? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து தரேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது ஓடுகிறதா? அது ஓடுதாப்பா? அது ஓடுகிறதா? அது நான் இட், ஹீ ஷி இட், இது மூணு வந்தாலே உங்களுக்கு டஸ் யூ ஹாவ் டு யூஸ். ஓடுகிறதுக்கு என்ன? ரன். டஸ் இட் ரன்? Does it run? Does it run? அது ஓடுகிறதா? Does it run? அவன் பைக் ஓட்டுகிறானா? அவன் பைக் ஓட்டுகிறானா? அவன் பைக் ஓட்டுறானான்னு கேட்கணும். அவன் பைக்கு ஓட்டுகிறானா? ஓட்டுறதுக்கு என்ன? ரைடு, ஆர்ஐடிஇ, ரைடு. பைக் ஓட்டுறதுக்கு என்ன? ரைடு, பைக். அவன் ஓட்டுகிறானான்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அந்த டூ ஆர் டஸ், அது முன்னாடி வந்துடும். ஹீ வரும்போது டூ வருமா டஸ் வருமா? ஹீ ஷி இட் வந்தாலே டஸ், ஹீ ஷி இட் வந்தாலே டஸ். டஸ் ஹீ ரைட் பைக்? அவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. டஸ் ஹீ ரைட் பைக்? நீங்கள் புத்தகம் படிப்பது உண்டா? சார் நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? கேட்குறோம் இல்லையா, நீங்கள் புத்தகம் படிப்பது உண்டா? புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறது உண்டா? இதை எப்படி கேட்பீங்க? இங்கே டூ வருமா டஸ் வருமா? யூ ரீட் புக்ஸ். நீங்கள் புக்ஸு படிக்கிறது உண்டா? ஐயோ எனக்கு புக்ஸு படிக்கிறதா? ஐயோ இல்லையே, நான் நிறைய புக்ஸு படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்பீங்க? டூ வருமா டஸ் வருமா யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் சந்திப்போம்.